மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக. Come on everyone, let's welcome the word of God. Amen. Jesus, thank you. இந்த மாதம் என்ன மாதம் சொல்லிட்டு பிரகடனப்படுத்துகிறோம். மந்த் ஆஃப் விஷன், தரிசனத்தின் மாதம் அல்லது தரிசனத்தின் கண்களை பிரகாசிப்பிக்கிற மாதம். இட் இஸ் த மந்த் டு என்லைட்டன் த விஷன் ஆஃப் யுவர் ஐஸ். அழகான ஒரு வசனத்தை ஆண்டு நமக்கு தீமாக கொடுத்திருக்கிறார். ஆபகுக் 2:3 வசனத்தை வாசிங்க. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. தாமதிப்பது. Today I was supposed to talk on different thing, but while I was preparing, God was pushing me to talk on this topic. இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுகிற மெயின் லைன்லயே I'm going to give you some wonderful insights. இந்த வசனம் சொல்லுகிறது குறித்த காலத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின இடத்துல வாசிக்கிறோம், கடந்தோடுகிறவன் அல்லது வேகமாய் ஓடுகிறவன் அவனும் வாசிக்கும்படியாக கற்பலையில நீ என்ன பண்ணு, தீர்க்கமாக வரை. என்ன வரையணுமா? தரிசனம் உன வைக்கப்பட்டிருக்கு, அது தாமதிக்கிறதுனால நடக்காதுன்னு நினைச்சிடாத, தாமதித்தால் நடக்கும், தாமதிப்பதில்லை என்ற அத தீர்க்க தரிசனமாக நீ பலகையில வரை. ஓடுகிறவன் கூட அதை பார்த்துட்டு ஓடட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the world might push you to run, run, run more and more. More and more. இந்த உலகத்துக்குரியவர்கள் நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி இல்லாம இருப்போம், ஒரு வேலைக்கு போவோம், கிரேஸ் வரும், என்ன வாங்கணும், வண்டி வாங்க, ஒரு கிரேஸ் வரும், வண்டி லோனை போட்டு வாங்கிடுவோம். சில பிள்ளைங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி கை வீக்கத்துக்கு மேலே கூட வாங்குற பிள்ளைங்க உண்டு. நம்முடைய பிள்ளைங்களும் அப்படி இல்லை, ஞானிகளும் புத்திசாலிகளுமா இருக்கேன். அப்போ வண்டி வாங்குவாங்க, அப்புறம் வண்டி வாங்கினோடனே என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்பு, அது முடிச்ச உடனே புல்லட்டு. சிலவங்க எடுத்தோடனே புல்லட்டு வாங்கலாம் இல்லை, புல்லட். அடுத்தது கார். கார் வாங்கிட்ட பிறகு கூட ஃபேன்சி கார், இதெல்லாம் பத்தாது. ஆடி ஆடி வாங்கின பிறகு அதுக்கும் ஒரு வந்துட்டே இருக்கும். So that the world always pushes you, pushes you, pushes you. It makes you to run, run, run. எது வரைக்கும் ஓட போறீங்க? நீங்க உலகத்துக்கு பின்னாடி போவீங்கன்னா ஓடிக்கிட்டேதான் இருக்கும். அதனாலதான் பிரசங்கி சொல்றான், இந்த சூரியனுக்கு கீழே ஒரு மாயை நான் கண்டேன், மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் வருத்தம் தான். There is nothing. It pushes you to run, run, run. சிலவங்க பாருங்க, எனக்கு ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தெரியும், அவங்க நல்ல சம்பளம், நிறைய சொத்து இருக்க, பட் அவர் வாழ்ற வரைக்கும் ரொம்ப எளிமையா தான் வந்தார், ரொம்ப எளிமையா. ஆனா ரொம்ப he was very stingy actually. He will not give. Givingல வந்து பயங்கர stingy. கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா சொத்து சுகம் இருந்தும் அதை அனுபவிக்க கூட முடியாம கடைசியில he took 10x10 வாடகை வீடு. அவருக்கு 5-6 வீடு இருக்கு. அப்ப அதெல்லாம் சம்பாதிக்க ஓடு ஓடுன்னு ஓடி கடைசியில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் இந்த வாழ்க்கை வைக்கப்பட்டிருந்த நினைக்கும் பொழுது அட் டூ லேட் ஆகும்.
அதனால இந்த வசனம் சொல்லுது, கடந்தோடுகிறவன் வேகமாக வேகமாக போடுகிறவன் கூட வாசிக்கும்படியாக தீர்க்கமாக வரை. ஏன்னா இது தாமதித்தாலும் நடக்க போகிறது, இது தாமதிப்பதில்லை. இந்த தரிசனம் ஒரு குறித்த காலத்துக்காக வைக்கப்படுது. இந்த தரிசனம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கிறது. அல்லது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தரிசனம் என்பது கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கோ அல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற 700 கோடி மக்களுக்கும் இந்த தரிசனம் உரியது என்று நான் சொல்லுகிறேன். நீங்க உங்கள் மதத்தின்படி வேறுபடுத்தப்பட்டிருக்கலாம், மொழியின்படி வேறுபடுத்தப்பட்டிருக்கலாம், இனத்தின்படி வேறுபடுத்தப்பட்டிருக்கலாம். பட் இட் இஸ் இம்மெட்டீரியல். எவ்ரிபடி பிலாங்ஸ் டு திஸ் விஷன் அண்ட் திஸ் விஷன் பிலாங்ஸ் டு எவ்ரிவன். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் பொழுது ரெண்டு காரியம் தான் நடக்கும். ஒண்ணு, எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். இன்னொன்னு, கைவிடப்பட்டவர்கள். அந்த இடத்துல there is no demarcation. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இந்து, இவங்க முஸ்லிம், அந்த டிமார்கனேஷனே கிடையாது. Before God, you are worthy, you are taken. If you are not worthy, that is in the second. ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு. அதனாலதான் இந்த தரிசனம் உலகத்தில் வாழ்கிற, இப்பொழுது வாழ்கிற 700 கோடி மக்களுக்கும் இந்த தரிசனம் உரியது. அதனாலதான் இது ஒவ்வொருத்தரும் சுமக்க வேண்டும். சபைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் பிரதானமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? கர்த்தருடைய இரண்டாம் வருகை. The Lord Jesus Christ உடைய இரண்டாம் வருகை தான் நம்முடைய பிரதானமான தரிசனம். இப்ப நம்முடைய ஊழியத்தில் இருக்க நமக்கு தரிசனம் இருக்குல்ல, we have so many goals, visions. பட் அதெல்லாம் இந்த தரிசனம் நிறைவேறத்துக்காக இருக்க வேண்டிய தரிசனமே தவிர, இதுதான் என்ன தரிசனம் என்று சொன்னால் நான் முட்டாளி அல்ல, நம்ம எல்லாம் முட்டாளி. Are you understanding? The ultimate vision is the second coming of the Lord and Savior Jesus Christ. அந்த நாள் எனக்கு சந்தோஷமான நாள் என்று சொல்கிறவர்கள் எல்லாரும் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட, Lord Jesus, thank you Lord, you come, we are happy to welcome you, we are happy to welcome you Jesus. Amen. அந்த நாளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? திருடன் வருகிற விதமா இருக்கும். So today I'm going to give you ஆண்டவருடைய வருகையில பிரதானமா இருக்கிற 5 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன என்ன விசேஷம் இதுல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இல்ல, எங்க வாசிக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் வாசிங்க. சரி, ஆமா, 5 அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, 5 அதிகாரம் 2 வசனத்துல வாசிங்க. நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். தப்பி போவதில்லை. இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். நாமோ
தெளிந்தவர்களா இருந்து தரித்து கொண்டிருக்க கடவும். ஹல்லேலூயா, what a great thing. அப்ப அந்த நாள் திருடன் வருகிற விதமா இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. அந்த நாள் சடுதியா இருக்கும் என்று சொல்கிறது. அது நித்திரை செய்யும் பொழுது ஒரு வீட்டுல எப்படி திருடன் வருவானோ அது போல நாள் இருக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்ல. அதனால நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அண்ணா விழித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். விழிப்புனா என்ன? You need to have a watch. Watch என்ன? உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசுவின் வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது தான் இந்த இடத்துல விழிப்பு என்று சொல்லுவேன். அந்த வாஞ்சை ஆவல் உங்களை குறையாம எப்பொழுதும் வச்சிருக்கவன். கர்த்தருடைய நாள் இப்படி இருக்கும் என்று சொல்லும். My dear brothers and sisters, ஒரு அருமையான ஒரு ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் டால்பின் பார்த்திருக்கீங்களா? டால்பின், டால்பின் லிவ்ஸ் இன் சீ, ரைட்? இட்ஸ் a mammal, it's not a fish kind. ஆனாலும் கடல்ல வாழக்கூடிய மேமல். மேமல்னா என்ன தமிழ்ல? பாலூட்டிகள், ரைட்? இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் இன்னைக்கு நான் படித்தேன். இதுக்கு ரிலேட்டடாக படிக்க முடியும். அது என்னன்னா, டால்ஃபின் தூங்கும் பொழுது ஒற்றை கண் திறந்திருக்கிறதா தான் தூங்குமா. அதோட பிரெயின், லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவா இருக்கும் பொழுது ரைட் கண் மூடி இருக்குமா, தூங்குமா. கொஞ்ச நேரம் ரைட் பிரெயின் ஆக்டிவா இருக்கும் பொழுது லெஃப்ட் லெப்ட் கண் திறந்து மூடி இருக்குமா. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் ஃபிஷ், இட்ஸ் அ மேமல், இட் ஹாஸ் டு பிரீத் ஆக்சிஜன். அது தண்ணீர்ல எப்பொழுதும் கவனமா, கொஞ்சம் கவனம் இல்லாம தூங்கிடுச்சுன்னா கண்ணு ரெண்டு மூணு மூடிட்டு தூங்கிடுச்சா உள்ள முழுகிடும், ஆக்சிஜன் கிடைக்காது. அப்ப அதனுடைய சிருஷ்டிப்புல ஆண்டர் எவ்வளவு ஒரு விழிப்பை கொடுத்திருக்காரு பாருங்க. தனக்கு ஒரு ஆக்சிஜன் தேவை என்பதை அது அறிந்திருக்கிறபடினால அந்த brain wires, it is wired like that. It has to sleep with one eye open. ஒரு போர்ஷன் நித்திரை பண்றதும் இன்னொரு போர்ஷன் விழிப்புள்ளதாக டால்பின் இருக்கிறது. ஒரு தேவன் பிள்ளை அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை சுமக்கிற பிள்ளையோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு. We should be like that vigilant. நாம் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையிலும் போய் கண்ணில போய் அகப்பட்டு மற்றவர்களை போல தூங்குகிறவர்களா இருக்காமல் எப்பொழுதும் பகலுக்குரியவர்களா இருக்க வேண்டும், விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும், ஆவலை காத்து கொண்டவர்களா இருக்க வேண்டும். என் ராஜா எப்போ வருவார், என் நேசர் எப்போ வருவார், என் மனவாளன் எப்போ வருவார் என்ற ஆவல் ஒவ்வொரு தேவண்ட பிள்ளைக்கும், ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஒவ்வொரு விசுவாசியும், இன்ஃபேக்ட் இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்கும் அது இருக்க வேண்டிய ஒரு மாபெரும் தரிசனம். இந்த தரிசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினால come on everyone, the Lord, thank you Jesus, thank you for your wonderful life Jesus Lord. அப்போ இந்த இந்த விழிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ கர்த்தருடைய வருகையில என்ன நடக்கும், கர்த்தருடைய வருகை அப்படி என்ன விசேஷமானது, கர்த்தருடைய வருகையில என்ன நடக்கும் என்பதை மிக வேதத்துல தெளிவாக பாருங்க. இன்ஃபேக்ட் பைபிள்ல துவக்கத்துல இருந்து முடிவு இருக்கும் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்துல வரைக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. The entire Bible relies on Jesus. Whether it is Old Testament or New Testament, it has a direct or indirect message towards Jesus. And that is why கர்த்தருடைய வருகை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் நமக்கு அதிகமாக வேதத்தில் உண்டு. அதிகமாக வசனம்
அப்ப இந்த கர்த்தருடைய வருகை எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். தேவன் நம்முடைய கண்களை திறந்து நம்முடைய இந்த அவருடைய வருகைக்கு என்று நாம் ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துவின் வருகைக்காக நம் ஒவ்வொருத்தரும் ஆயத்தப்படுத்துவார்கள். முதலாவது, இது வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. வாசிங்க பார்க்கல, யோபுவின் புஸ்தகம் 19:25 இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்பாக, பல 100 வருஷங்களோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் அப்பவே அவங்க இதை கண்டிருக்காங்க. ரைட், யோபு 19:25 வாசிங்க. யோபு 19:25 நான் அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாள் நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு சொல்றார், மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த யோபு அப்பவே இயேசு கிறிஸ்துவோட வருகை, the Lord's coming, விசுவாசத்திலும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப வேதாகமத்தினுடைய ஒரு மிக முக்கியமான செய்தி கர்த்தருடைய வருகை. நீ வேதத்தை படித்து கர்த்தருடைய வருகையை பற்றி அறிவில்லாமல் இருப்போம் என்றால் இந்த செய்தியை மிஸ் பண்றோம். இது வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒரு மிக முக்கியமான செய்தி. தானியேல் கர்த்தருடைய வருகையை பற்றி முன்னறிவித்திருக்கிறார். சகரியா கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கிறார். மல்கியா கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கிறார். மத்தேயு மார்க் லூக்கா யோவான் சுவிசேஷம் கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கிறது. ஒன்னு தெசலோனிக்கேயர் வெளிப்படுத்தல், இப்படி வேதாந்தத்தில் இருக்க அநேக புஸ்தங்கள் ஆணித்தரமாக கர்த்தருடைய வருகையின் செய்தியை முக்கியத்துவப்படுத்துகிறதே முதலாவது நாம் பார்க்கணும். இது முக்கியமான வேதாந்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான செய்திகளில் முதல் செய்தி கர்த்தருடைய 2 வருகை குறித்ததான செய்தி. 2, இதை சபை எதிர்பார்த்து, சபை ஆவலோடு எதிர்பார்த்து நிற்க நிகழ வேண்டியதான ஒரு காரியமாக இருக்கிறது. சபையோட கண்கள் அப்ப எதுல இருக்கணும்? எப்பொழுதும் நம்ம பில்டிங் கட்டுறதுல இருக்கிறோம். எஸ், வி நீட் பில்டிங் ஸ்பேஸ். பட் சபையோட கண்கள் எதை எதிர்பார்த்திருக்கணும்? நீங்க நிறைய சபையில நம்ம எப்படி மாத்திட்டோம், ஃபர்ஸ்ட் வீக்னா பிரியாணி போடலாம், விசேஷனா இது போயிடலாம். ஜனங்க should not withdraw. போஜனமும் வசதிகளும் நமக்கு தேவை, பட் நம்முடைய எதிர்பார்ப்புதல், சபையின் எதிர்பார்ப்புதல், எதிர்பார்க்கிறதல், அது கர்த்தருடைய வருகை நோக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் இட் should be fixed on the second coming of our Lord and Savior Jesus Christ. Amen. Hallelujah. இரண்டாவது முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். Right? 1 பேதுரு 1:3, ரோமர் 15:13, 1 யோவான் 3:2-3, தீத்து 1:2-12, இப்படிப்பட்ட பல வசனங்களை நீங்க பார்க்கலாம். சபை எதிர்பார்க்கவேன். 3, சிருஷ்டிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டிகள்னா மனிதன் மட்டுமல்ல, மற்ற சிருஷ்டிகள்லாம் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதாம். அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, உங்க வீட்டை சுற்றி வருகிற காக்கா உங்களை நோக்கி எதிர்பார்த்துக்கணுமா? நீ ஆயத்தமாக ஆயத்தமாக, உனக்காக தான் காத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து, அவர் வந்துட்டார்னா எனக்கு விடுதலை உண்டாகும், கடல் சொல்லுமா? அப்படிதானே நம்முடைய இயற்கை மரங்கள் எல்லாமே சொல்லுமா, எனக்கு விடுதலை வரணும், எனக்கு விடுதலை வரணும். அதுக்கு இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்தாதான் எனக்கு விடுதலை வரும். எல்லா சிருஷ்டிகளும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க ரோமரின் புஸ்தகம் 8:18-22 நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளலாம். ரோமரின் புஸ்தகம் 8:18-22, சர்வ சிருஷ்டிகளும் ஏங்கி பிரசவ வேதனைப்படுகிறது அவருடைய நாளுக்காக. 4, விசுவாசிகளின் நம்பிக்கையும் ஆறுதலும் இதுவாக இருக்கிறது. 1 தேசலோனிக்கேயர் 4:13-18 வாசிக்கிறோம். 1 தேசலோனிக்கேயர் 4:13-18 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? இது விசுவாசிகளுடைய நம்பிக்கையும் ஆறுதலும். அதனாலதான் மரிக்கும் பொழுது
பரிசுத்த பவுல் எழுதுகிறார், நீங்கள் அஞ்ஞானிகள் அழுகிறது போல அழக்கூடாது. ஏன்? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய அன்புக்குரியவர்களை நாம பார்க்க போகிறோம், உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது, என்னுடையவர்களை நான் சந்திப்பேன் என்ற நம்பிக்கை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இரண்டாம் வருகை என்பது ஒரு விசுவாசிகளுடைய ஆறுதலும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதுமா இருக்கு. என் தாயார் இறந்த பொழுது அப்ப எனக்கு 24 வயசு. In fact, I loved my mom like anything else. ஆனா அது சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன் சில நேரத்துல. But 24 years la I lost my mom. But அதுக்கு முந்தின நாள் தேவன் எனக்கு சொப்பனத்தை கொடுத்தார். என்னோட அம்மா பரலோகத்துக்கு போகிறத தேவன் எடுக்கிறார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினபடினால எங்க அம்மாவுடைய ஃபியூனரல்ல காலையில இருந்து நிறைய பேர் சாட்சி சொல்லுதான். அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல குடும்பத்திற்கு கொடுப்பாங்க. So I was the first person to be called to give testimony. அப்ப நான் எழுந்து நின்னு the entire பெரிய நிறைய பேர் இருக்கு, எத்தனையோ பேர் இருக்கு. Because it was all of a sudden. அவங்க she was not in sick bed, she was not அப்படி இல்ல. அப்போ அது பெரிய அதிர்ச்சி. நான் எழுந்து நின்று சாட்சி சொல்றேன், சொல்றேன், அழுதுகிட்டே சொல்றேன், இந்த நாள் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு நாள் நினைச்சிருப்பேன் இவன் வந்து துக்கத்துல ஏதாவது உளர்றேன். நான் ஐ வாஸ் கோடிட்டு சொல்லிட்டு இருக்கேன், இந்த நாள் சந்தோஷப்பட வேண்டியதான். பலவீன திரும்பித்தம் நானும் அழுறேன், நம்ம எல்லாரும் அழுறோம். ஐ எம் ஷுர், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க அம்மா பரலோகத்துல இன்னைக்கு இயேசுப்பாவோட கூட இருக்காங்க. எங்களை விட்டு பிரிஞ்சது எங்களை அது கவலையா இருந்தாலும் என் அம்மா என் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள் என்ற சாட்சி சொல்லும் பொழுது த ஹோல் சர்ச் வாஸ் டம்பிள் டச். த ஹோல் சர்ச் வாஸ் டம்பிள். ஏன்? அது நம்முடைய மனுஷிக பலத்திலிருந்து வர முடியாது. தேவன் நமக்கு ஒரு அநாதி நம்பிக்கையும் ஆறுதலும் தருகிறார். If you strongly believe that Jesus is going to come, the resurrection, the resurrected Jesus who is alive even today, he is going to come and meet you and me and the saints together, you will have the great hope in your death time. Hallelujah. Amen. Hallelujah. Another idu viswasigalude aarudhalum nambikkaiyum. Aindhavathu viswasigalin parisutha vaazhvukku இது ஒரு பெரிய போனஸ் தான். இதுதான் உங்களுடைய பரிசுத்த வாழ்வுக்கு அடித்தளம். இன்னைக்கு உலகத்துக்கும் இதுக்கும் நமக்கு வித்தியாசம் என்ன? இன்னைக்கு சில காரியங்களை பார்க்கும் பொழுது அதுவும் வசனம் சொல்வது போல நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும். அது மீனிங் வரும் நாட்கள் உங்களுக்கு ஐ வில் பி டீச்சிங் யூ. பட் இட்ஸ் சோ பேத்தட்டிக். பீப்பிள் வில் வாக் வாட் தி மைண்ட் இஸ் டெல்லிங். மனம் போன போக்கில் வாழ்கிறது தான் நோவாவின் காலத்தில் வாழ். டுடே இட்ஸ் சோ சிலதை பார்க்கும் பொழுது கேவலமாகவும் ஹவு இட் கேன் பி லைக் திஸ் அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனா அதுதான் உலகம். பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் அ பரிசுத்தத்தின் அளவுக்குள்ள அவங்களுக்கு கிடையாது. பரிசுத்தத்தின் உந்துதல் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு கர்த்தருடைய வருகையின் தரிசனம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை தரிசனத்தை பெற்ற நீங்களும் நானும் நமக்கு ஒரு பரிசுத்தத்தின் எல்லையை தேவன் வைத்திருக்கிறார், அல்லது பரிசுத்தத்தின் ஸ்டாண்டர்டை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் நம்மளோட மனது எதை விரும்புகிறத செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். அப்படியே செய்தாலும் மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டுகிட்ட வந்துடும். எதிர்க்கிற வாழ்க்கையில நம்ம வாழ்கிறோம். ஏன் என்றால் நாம் நம்முடைய மாம்சத்தை உட்படுத்தி நாம் அதை ஜெயித்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தராகிய அவர் வரும் பொழுது நாம் பரிசுத்தத்தில் அவரை சந்திக்க ஆயத்தம் ஆகிறோம். இந்த ஐந்து காரியத்தோடு கூட கிறிஸ்துவின் வருகையினுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கேன். There's a lot of things. அடுத்த வாரத்துல இந்த என்ன சம்பவிக்க போகிறது, signs of this vision குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த நாளில நாம் பார்த்த ஐந்து காரியத்தை சுருக்கமாக நாம் பார்ப்போமா?
முதலாவது ஓகே தட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் தி இத இந்த இரண்டாம் வருகையுடைய முக்கியத்துவம் முதலாவது வேதாகமத்தினுடைய முக்கியமான செய்தி இந்த செய்தியை நீங்க மிஸ் பண்ணிட்டு நான் கிறிஸ்தவனா இருக்கேன் பேரை மாத்திட்டேன் வெள்ளை ட்ரெஸ் போடுறேன் நான் சர்ச்சுக்கு போறேன்னா நத்திங் இஸ் கோயிங் டு யூஸ் பிகாஸ் ஆன் த டே இஸ் கோயிங் டு பி ஒன்லி டூ குரூப்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஒன் இஸ் டேக்கன் தி அதர் ஒன் லெஃப்ட் பிஹைண்ட் அவ்வளவுதான் அங்க ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு எதுவுமே கிடையாது ஆண் பெண் கூட கிடையாது ஒன்லி டூ திங்ஸ் அதனாலதான் இது வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான செய்தி இந்த செய்தியை மிஸ் பண்ணாதவர்கள் பாக்கியவான் இரண்டாவது இந்த செய்தியை குறித்து பார்த்தோம் ரைட் இதுதான் முக்கியமான செய்தின்னு பார்த்தோம் நம்ம ரைட் இரண்டாவது சபை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வாக இது இருக்கிறார் சபையினுடைய மிக எதிர்பார்ப்புதலுக்குரியது இந்த காரியம் சபையுடைய ஃபோக்கஸ் எக்காரணத்தை கொண்டு எதை குறித்து மாற்றப்படக்கூடாது அல்லேலூயா கம் ஆன் எவ்ரிவன் அல்லேலூயா மூன்றாவது சகல சிருஷ்டிகளும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கு இட்ஸ் நாட் யூ அண்ட் மீ நம் நிமித்தமாக the creations are waiting right நான்காவது விசுவாசிகளின் நம்பிக்கையும் ஆறுதலுமா இருக்கிறது ஐந்தாவது பரிசுத்த வாழ்வுக்கு ஆதாரமாக அல்லது அளவுகோலாக இருக்கும் உங்களுடைய பரிசுத்த வாழ்வுக்குடைய ஸ்டாண்டர்ட் அந்த வால் ஃபார் யுவர் ஹோலி லைஃப் இஸ் திஸ் த செகண்ட் கமிங் ஆஃப் த லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த விஷன் அபவுட் திஸ் இந்த ஐந்து முக்கியத்துவமான காரியங்கள் இருப்பார் ஒரு டால்பின்க்கு ஆண்டவர் அதை படைக்கும் பொழுது பாதி பிரெயின் தூங்குறதாகவும் பாதி பிரெயின் விழிப்புள்ளதாகவும் மாற்றி அதை சிருஷ்டிக்க வல்லமை படைத்த தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவன் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற விழிப்பை உங்களுக்கும் எனக்கும் தருவாரா தரமாட்டார் அந்த நாள் திருடனு போல வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த நாள் பயங்கரமும் கொடிதமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கார் அந்த நாள் சடுதியில வரும் என்று சொல்லியிருக்கார் ஆனால் நமக்கோ அது இன்பமான நாளாக இருக்க வேண்டும் நம் ராஜாவை சந்திக்கிற நாளாக இருக்கணும் நம்முடைய மனவாளனை சந்திக்கிற நாளாக இருக்க வேண்டும் அந்த சந்தோஷத்தின் நாளாக இருக்க வேண்டும் மன மகிழ்ச்சி நாளாக இருக்க வேண்டும் நம்பிக்கையின் நாளாக இருக்க வேண்டும் உற்சாகத்தின் நாளாக இருக்க வேண்டும் கொண்டாட்டத்தின் நாளாக இருக்க வேண்டும் தேவன் நம்முடைய மனவாளன் ஆகிய அவரை சந்திக்கிற நாளாக இருக்க வேண்டும் அல்லேலூயா Hallelujah.